திருச்சியில் நடைபெறவுள்ள மாநாட்டில் பன்னீரின் ஆட்கள், அதிமுக சின்னம், கொடி ஆகியவற்றை பயன்படுத்த தடை விதிக்க கோரி திருச்சி மாநகர காவல் ஆணையரகத்தில் அதிமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அதற்கு மேலாக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய சமூக ஊடகங்களின் அவருடைய பக்கத்தில் இன்றைய தினம் வரை ஏஐடிஎம்கே கோஆர்டினேட்டர் என்று இருக்கின்றது. இது இந்திய தண்டனை சட்டத்திற்கும் இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கும் எதிரானது. எனவே இங்கே திருச்சியிலே நாளை மறுதினம் அவர்களால் நடத்தப்படுகின்ற ஒரு கூட்டத்திற்கு கழகத்தின் பெயரையும் கழகத்தின் கொடியையும் கழகத்தின் சிம்பலையும் லெட்டர் பேடையும் பயன்படுத்துவதால் அதை வந்து தடுத்து அவர்களுக்கு அந்த உரிமை இல்லை, அதை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநகர ஆணையர் அலுவலகத்தில் கழகத்தின் சார்பில் இங்கே எங்களுடைய மூத்த முன்னோடிகள் முன்னிலையில் அனைத்து இந்த மனு கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு அந்த உரிமை இல்லை, எனவே அவங்க வந்து செய்கின்ற செயல் இந்திய தண்டனை சட்டத்திற்கும் ஐபி இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கும் புறணானது. எனவே எஃப்ஐஆர் போட்டு விசாரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதி நடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவிலே ஓ பன்னீர்செல்வம் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார். கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த பொதுக்குழுவிலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ரெண்டும் நடந்த அன்றைய அது உள்பட எல்லா தீர்மானங்களும் டெல்லி ஹைகோர்ட்டினுடைய டைரக்ஷன் படி தேர்தல் ஆணையம் இதை இன்றைக்கு அவர்களுடைய வெப்சைட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார், அப்போது இவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள். கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் அதிமுகவினுடைய கொடியையும் பெயரையும் சின்னத்தையும் பயன்படுத்தக்கூடாது, இது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் காவல்துறை இடத்திலே மனு அளித்திருக்கிறோம். தேவையே இல்லையே, அவங்க தனியாக அவங்க ஒரு கூட்டம் போடுறாங்க. எங்களுடைய கட்சியினுடைய கொடியையும் சின்னத்தையும் பெயரையும் பயன்படுத்தக்கூடாது, இது கிரிமினல் அஃபென்ஸ். இதை தான் நாங்கள் காவல்துறையிட்ட மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை பெற்று நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு டிசி. கொடியை அகற்றணும், கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் கொடுத்துருக்கோம். கொடுத்த கொடி இது, இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அனைத்து இந்திய அதிமுக, அந்த அனைத்து இந்திய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. நீதிமன்றத்திலும் ஒவ்வொரு படியாக வெற்றி இருக்கிறது. எனவே இந்த கொடியை பயன்படுத்தக்கூடாது என்பது சொல்வதற்கு முழு உரிமை எங்களுக்கு உண்டு. ஏன் என்று சொன்னால் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிற இயக்கம் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த இயக்கம். அதிமுக அதிகாரப்பூர்வமான கொடி மாதிரி இல்லாம அதுல ஒரு இரட்டை சின்னத்தையும் வச்சிருக்காங்க. அப்படி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த சின்னமும் கொடியும் ரெண்டுமே இந்த இயக்கத்துக்கு உரியது. இதை போய் ஒரு காரணமா சொல்லி அதுல இருந்து தப்பிக்க முடியாது. இந்த கொடியை பயன்படுத்தக்கூடாது. தலைமையிடம் கலந்து பேசி முடிவெடுப்போம்.